ஹாய் அம்மர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாளாச்சு இப்படி வந்து தனியாக உட்காந்து ரெண்டு பேருமே பேசி ஒரு வீடியோ எடுத்து வந்து ரொம்ப நாளாச்சு. இந்த வீடியோ எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன கமெண்ட்டுக்கான ஒரு ரிப்ளையான வீடியோ தான் இது. அது கொஞ்சம் முக்கியமான கமெண்ட், பதில் சொல்ல வேண்டிய கமெண்ட். ஸோ இந்த கமெண்டுக்கு ஏன் பதில் சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நாங்கள் வந்து வீடியோவில் வந்து விட்டுட்டோம் வீடியோவில் வந்து அதை விட்டுட்டோம் என்ன ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காது குத்துறக்காக வேளாங்கண்ணி போயிருந்தோம். அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து அடிக்கக்கூடாது, மொட்டை போட்டோம், ரெட்டை மொட்டை வந்து அடிக்கக்கூடாது, மொட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு மொட்டை போடலான்னு பிளான் பார்த்துக்கோங்க. இவர் வந்து விலகிட்டாரு, நான் போடலை அப்படின்னு. சரி, அதோட சரி அப்போனா நான் பூமுடி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு பிளான் பண்ணி தான் இங்கேருந்தே கிளம்பி போனோம். ரெண்டு பேருக்கு மொட்டை போட்டாச்சு நல்லபடியா. அப்போ நான் அப்போ மடியில் வச்சுட்டு மொட்டை போட்டோன்னா நைன் நைன் அழுதுகிட்டு இருந்துச்சுல. நாங்கள் தூக்கிட்டு வெளியே வந்து கேட்டோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அவங்க நீங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நலத்தண்ணியில் போய் குளிக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த குசியில் கடலுக்கு போகிற குசியில் அப்படியே கடலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நாங்கள் போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் யாகம் வருது, இவர் தான் அதுவும் கேட்குறது, என்னடி நீ பூமுடி கொடுக்குறது நீ குளிச்சலையாடு, ஐயோ அப்படியே சொல்லிட்டு இவ ஆள் முடி இங்கிட்டு மண்டை மண்டை ஆட்டிட்டு வந்தாளா. அப்போ நான் பார்த்தோன்னே டக்குன்னு யாகம் வந்துச்சு, ஏ என்னடி லூசு முடி நீ வந்து பூமுடி கொடுக்கணும்னு கொடுக்கலையாடி அப்படின்னு யாபகமே இல்லை. மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம். அதுக்கப்புறமா திரும்பி வந்து பிள்ளைகளெல்லாம் வந்து எங்கள் அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் கொடுத்துட்டு, எங்கள் அம்மா இருந்தாங்க, என் தம்பி இருந்தான், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாமான்ல எல்லாரையும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா பூமுடி எடுத்துகிட்டு வந்தோம். மறுபடிக்கும் டோக்கன் போட்டு டோக்கன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போதானே வந்து பண்ணிட்டு போனோம். அதனால் வந்து அந்த அண்ணன் என்னன்னு கேட்டோம் அண்ணன் இந்த மாதிரி மறந்துட்டோம் பூமுடி இறக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அந்த அண்ணன் வந்து கட் பண்ணி விட்டாரு. அதை வந்து அந்த அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்தோம் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுக்க மறந்துட்டோம். அக்கா வந்து பூமுடி கொடுத்தாங்கல்ல, ஏன் அந்த வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனாலதான் வந்து இந்த கமாண்டே இந்த சாரி இந்த கமாண்டுக்கான ரிப்ளை. இது வந்து நாங்கள் மறந்துட்டோம், அதனாலதான் இந்த கமாண்டுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்றோம். நிறைய கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ கமாண்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்புறம் ஹேர் க்ரோத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. அவ்வளோ பெரிய ஹேர் க்ரோத்தெல்லாம் கிடையாது, ஆனால் முன்னாடி வந்து இருந்துச்சு லவ் பண்ணும்போது நல்ல முடியல. அதாவது எங்க அம்மாவுக்கு மகளாக இருக்கிற வரைக்கும் நல்ல முடி இருந்துச்சு, இவருக்கு என்னைக்கு பொண்டாட்டி ஆனனோ அன்னையிலேருந்து என் முடிய போயிடுச்சு. நான் வந்து பெருசாக வந்து ஹேருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே நான் ரெடி பண்ண மாட்டேன். அம்மா வீட்டில் இருக்கையில அம்மா வெந்தயம் மறைச்சி கொடுப்பாங்க, கத்தாழை தேய்ச்சி விடுவாங்க, அந்த மாதிரி வீட்டில் இருக்கையில் கல்யாணம் ஆயிருக்கு. அதனால் எந்த ஷாம்பா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். மற்றபடி ஹேருக்குன்னு தயவு செய்து என்னட்ட கேட்காதீங்க. ஹேருக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணதே கிடையாது. ஆமாம், என்ன கூட தேய்க்க மாட்டா, என்னென்னா டப்பா என்ன விவிடி கோல்ட்டு தேய்ப்பேன் அது மட்டும்தான். இந்த செக்கு என்ன இந்த மாதிரி என்னென்னா ஒத்துக்கிறாது, அந்த என்ன தேய்ப்பேன் நல்லா இருக்குது வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் எதுவுமே தேய்க்கல, எந்த ஒரு கேரிங்குமே இல்லை, ஆனா வந்து நல்லா இருக்கும், ஜாலியா பாக்குறதுக்கு அப்படி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க இருந்து வந்து அன்பு வந்து வெளிப்படுது, அந்த பூரிப்பு தான் எல்லாம் காரணம். அதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டாங்க. நல்லா உனக்கு பிளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக தைச்சிக்கலாம், நல்லா இறக்கி இடுப்பு இறக்கி இந்த மாதிரி தைக்கலாம் சொன்னாங்க. எனக்கு அப்படி கேட்குறேன், இல்லை இன்னும் கொஞ்சம் பூரிப்பில் வந்து உடம்பு உனக்கு ஏறும் அப்படி சொன்னாங்க. இன்னும் பூரிப்பா எனக்கு அப்படி சொல்கிறாங்களேன்னு எனக்கு புரியல. அதே டைலாக் வந்து இப்போவும் சொல்கிறாரு இவர். இப்போ வந்து பாப்பா பிறந்துட்டு 7 மாதத்துல இவர் கூட்டிட்டு வந்துட்டார் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து. அதோட இவர் என்னையை வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு இவர் கோயம்புத்தூர்ல இருந்தார், நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருந்தோம். அப்போ ஒரு ஆள் தானே, அப்போ பாப்பா வந்து என் மக பிறந்த அடுத்த நாள் கோயம்புத்தூர் வந்துட்டேன், சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன்.
பூச்சிக்கிட்டே இது கருப்பா குழந்தை பெத்துட்டேன் அப்படின்னு. ஏற்கனவே நீ கலரை பத்தி நீ ஏண்டி நீ சும்மா இருங்க, அப்படிலாம் இல்லைங்க, அதுக்குதான் வந்தாரு, அப்படிலாம் இல்லைங்க. ஓ என்ன சொல்றது, அது அது ஒரு கதை, அதை வந்து இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் அது ஏன் அப்படிங்கறத. எல்லாருமே டெலிவரி வீடியோஸ் கேட்டிருக்கீங்க, அவங்க பிரெக்னென்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. என் பொண்ணுக்கு கூட நான் தான் கஷ்டப்படலைங்க, ஆனா என் பையனுக்கு செம கஷ்டம், 16 நாள் சரியான கஷ்டம், அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அது அப்போதைக்கு வந்து என்கிட்ட சேனல் இல்லை, இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், இது ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நல்ல ஒரு பெரிய ஞாபகங்களாக இருந்திருக்கும் உண்மையாகவே. கண்டிப்பாக அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன். இது சொல்லிக்கிறேன், அதோட 7 மாதத்தில் கூப்பிட்டு வந்துட்டாரா. பாப்பா வந்து பாப்பாவுக்கு பால் மட்டும் தானே கொடுப்போம், எனக்கு வந்து பெருசாக சாப்பா தனி தனி கொடுத்துருங்க. பாப்பாவுக்கு பால் மட்டும் தான் கொடுப்பாங்க, என்ன பணம் மருந்து கல்லா கொடுப்பாங்க. ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது, நாங்கள் வந்து தனியாக தான் இருந்தேன். அப்போ ஒரு ஆளுக்கு ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பெருசாக எதுவுமே செய்ய மாட்டேன். ஒரு ஆளுக்கு என்ன ஒரு மீன் குழம்பு வச்சுன்னா அது 2 நாளைக்கு வச்சுக்கிடுவேன், நல்லா சாப்பிட மாட்டேன் தனியாக இருக்கிற நாடி, அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அதனாலேயே உடம்பு ஏறவே இல்லை, என்னன்னே தெரில. கோயம்புத்தூர்னா 1.5 பாப்பாவுக்கு 1.5 வயசில் வந்து எலி குஞ்சு மாதிரி இருப்பேன். அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா இன்னைக்கு கூட பார்த்துட்டு கேட்குறாங்க, அப்பெல்லாம் வர ஒல்லிட்டே இருந்துச்சு, நல்லா சாப்பிடுவேன், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவேன், உடம்பு ஏறாதுலாம் சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க தான் செய்கிறேன், ஆனால் உனக்கு வந்து உடம்பே ஏற மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க. இப்போ என்னடானா தெரியல, நல்லா சாப்பிட்றேன் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், அன்லிமிட்டடாக சாப்பிட்றேன். என்ன நல்லா உண்டாடுறதுக்கு முதல் காரணம் வந்து சாப்பிட்றது தான், அதை எனக்கு இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறேன். புஜிட்டிக்கா இருக்கா அது, புஜிட்டிக்கா அவ கை நிக்குதுன்னு பார்த்தீங்களா, என்னை அடிக்கிறதுக்கு தான் அந்த கை வருது, அந்த கை மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. அப்புறம் என் மக பிறந்தாவது 7 மாதம் வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்துச்சு இந்த பிள்ளை. ஆனால் என் மயம் பிறந்து எத்தனை நாள்ல, கரெக்டாக 30 நாள் இருந்தேன், 30 நாள் அதான் 40 நாள் இங்கே வந்துருச்சு தனியாக. அது மட்டும் கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான், சின்ன பிள்ளையா இருந்தாலும் வந்து நல்லா நீட்டா ஒரே ஆள் தான், அடுத்த ஆள் பாக்குறதுக்கு ஆள்லாம் இல்லை. இங்க வந்து நான் வேலைக்கு போயிருவேன், இந்த பிள்ளை மட்டும் தான் பாத்துக்கிறோம், கேர் பண்ணி நீட்டா பாத்துக்கிறோம். அது மட்டும் அப்பெல்லாம் சொன்ன பக்கத்துல குளிக்க வைக்கணும் ஆளு, நாங்க வந்து குளிக்க வைக்கவா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்னவோ என் குழந்தைய இன்னொருத்தவங்க கையில கொடுத்து குளிக்க வைக்கிறதுல எனக்கு வந்து கொஞ்சம் ஈடுபாடு கிடையாது. அப்படி இல்லாம ரொம்ப நெருங்கினவங்க வந்து குளிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்து அவங்க வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறோமோ, அவங்க இதுக்காகவே அங்கேருந்து டெய்லி வரணும், நம்ம குழந்தைய பார்க்கணும், பக்கத்தில் வீடு இருக்க ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்களா, நான் அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நானாக முடிஞ்ச அளவுக்கு நானே குளிக்க வச்சுக்கிடுவேன், நானே பார்த்துக்கிறேன். பக்கத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குங்க, அதுகளை வந்து தண்ணி ஊற்ற சொல்லி இப்படியே கொண்டு போயிட்டேன். 40 நாள்லாம் கிடையாது, கரெக்டாக 30 நாள் போய் 30 நாள் ஆச்சு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம். வந்து 30 நாள் கரெக்டாக வந்துட்டேன் முடிஞ்சோடனே. இவர் தான் பார்த்துக்கிட்டாரு, ஒரு கரெக்டாக நான் வந்து ஒரு 2 வாரம் துணி துவைச்சு கொடுத்தாரு, அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த ட்ரெஸ்ஸையும் துவைக்க மாட்டேங்கிட்டாரு. என்ன என்னடி உன் பாவட்டி துவைக்கி விடுறியா யாராச்சும் கேட்டாங்களாடி அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அந்த வேலையுமே பார்க்கல. என்னை வந்து 4 பேர் கழுவி ஊற்றுனா உனக்கு அவ்வளோ ஆனந்தம், உண்மையாகவேங்க. என்னை யாராவது திட்டினீங்க, ஏதாவது கமெண்டில் திட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், இவர் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் வந்து இவனை போய் நம்பி வந்திருக்க அப்படி இப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இவனை போய் நம்பி வந்திருக்க, இவன் வந்து நல்லவனே தெரில, இவன் வந்து பெண்ணை வந்து உன்னை வந்து கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், இவளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்க. அதை பார்த்துட்டு சிரிப்பாங்க, ஏன்னா ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் பார்த்தேன் அப்படின்னு வைங்களேன், அந்த ஃபோனில் அந்த கமெண்ட் இருக்கும், அதை பார்த்து சிரிச்சிட்ருப்பேன். எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாவ, என்னை திட்டினா இவளுக்கு வந்து ஆனந்தம். அவர் அப்படிதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்த உடனே கரெக்டாக 30 நாள் 35 நாளில் வந்தோம். வந்த உடனே அப்பா எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா அந்த பிள்ளைய பார்த்துக்கிறேங்க, ட்ரெஸ்ஸுனா துவைக்கக்கூடாது, தண்ணி அணிக்கக்கூடாது, சளி பிடிக்கும், ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அப்படி சொன்னோன்னா உடனே போய் வாஷிங் மிஷினை தூக்கிட்டு வந்துட்டார். எதுக்கு ஒரு எனக்கு தெரியல எதுக்கு போய் தூக்கிட்டு வராருன்னு கேட்டால் அந்த மாதிரி வேணாம் துணிலாம் துவைக்கிறது கஷ்டம் தானே, மிஷினில் போட்டு விட்டா வேலை மிச்சம் அப்படின்னு. அதோட அது மட்டும்தான் ஒரு நல்லது பண்ணாரு. பார்த்துக்கிறேங்க, வாஷிங் மிஷினே இவன் அன்னைக்கு தான் பார்க்குறா, வாஷிங் மிஷின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. நம்ம இப்போ வந்து நிறைய ஃப்ரிட்ஜ் டூரு, பீரோல் டூரு, ஹோம் டூர்லாம் போடுறோம்ல வீடியோவில், அந்த மாதிரி அவளுக்கு அன்னைக்கு தான் வாஷிங் மிஷின் டூரே நான் வாங்கிட்டு வந்தான் காட்டுறேன், இதாண்டி வாஷிங் மிஷின் இது எப்படிங்க துவைக்கும் அப்படின்னு பார்க்குறா.
ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. நான் கூட்டிகிட்டு வந்து உலகத்தை காட்டியிருக்கேன், இது வந்து பார்த்தீங்களா இன்றைக்கி என்ன போட்டு போடுதுன்னு. ஆ, என்னை என்ன பேச்சு பேசுகிறாவ இன்றைக்கி வந்து நான் போய் அந்த வாஷிங் மிஷினில் ஏதாவது பண்ணேன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாங்கட்டு போங்கட்டு அப்படின்னு சொல்லுது பெரிய ஊ மாதிரி. நான் அதை வாங்கி என்ன பிரயோஜனம், ரெண்டு டைம் துவைச்சாரு, துவைச்சி நம்ம வீட்டுக்காரர் துவைக்கிறாரு, துவைச்சிட்டாரு, துவைச்சி வெளியே அலசுறதுக்கு உட்காந்துருந்தேன், வாசல் படியில் உட்காந்துருந்தேன், வாசல் படியில் வெளியே வச்சு அலசிக்கிட்டு இருந்தார். உடனே ஒழுங்கு மரியாதை உள்ளே போயிரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, நான் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கவே நல்லா தானே இருக்கிறாரு, ஏன்டா திட்டுறாரு நான் பார்க்குறேன். அப்போ தூங்கிக்கிட்டு இருந்தேன், சரி நான் வெளியே வந்து உட்காந்துருக்கலாமே, ஷாக் ஆயிடுச்சு, ஏன்டா இப்போ நம்ம என்ன தப்பு போனால் எதுக்கு வர திட்டுறாரு, ஏண்டி நான் பாவடை துவைச்சி அலசிக்கிட்டு இருக்கேன், இதை வந்து நீ வந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கியா அப்பப்போன்னு பிடிச்சி திட்டாரு. அப்படியே எந்திரிச்சு போயிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் தான் துவைச்சி தருவார். அதே மாதிரி நம்மளா விருப்பப்பட்டு நானா தான் விருப்பப்பட்டு தான் செஞ்சேன். எங்க அம்மாவுக்கும் இந்த பிள்ளைக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு, எனக்கு வேலையே சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, வேலை பார்க்கல அப்படின்னா கோச்சிக்கிறது, சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கே மாட்டான். எல்லா வேலையும் எந்த எவ்வளோ வேலையா இருந்தாலும் சரி அவளே பாத்துக்கிறவா, அதே மாதிரி உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி அவளே பாத்துக்கிறவா. குட் கேர்ள். அவர் பார்க்க மாட்டாரு, அதெல்லாம் கிடையாது, பார்க்க மாட்டாரு, மனசு கேட்காது, வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வராரு. சரி எதுக்கு அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்துட்டு, நம்மளுக்கு என்ன ஒரு புருஷன் தானே இருக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு புருஷன் தானே இருப்பாங்க, அதானே குடும்பம், எல்லாருக்கும் ஒரு புருஷன் தானே குடும்பம். அப்படி இல்லாம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து மாமனார் மாமியா மாமனார் அப்படின்னு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து நம்ம அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு பார்க்கணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவர் ஒரு ஆளுக்கு தான் நான் வேலை பார்க்குறேன், அதனால எல்லா வேலையுமே இஷ்டப்பட்டு தான் பார்ப்பேன். அப்படியே போய்கிட்டு இருக்கு ட்ராவல். ஓகே மக்களே, அந்த கமாண்டு அந்த கமாண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும்னு நினச்சோம், அது வந்து அப்படியே ஒன்றை தொட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டோரி ஆயிடுச்சு. அதை வந்து அந்த வீடியோ வந்து மறந்துட்டோம், வந்ததில் அதை வந்து கரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. பேர் சொல்ல போறீங்களா? அது மறந்துட்டேன். இந்த வீடியோ நீங்கள் வந்து அந்த கமாண்ட் கேட்டவங்க வந்து வீடியோ பண்ணி தான், நான் தான் அந்த கமாண்ட் கேட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கமாண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.